Welcome to Bilingual e-lectures for Diploma students sponsored by Directorate of Technical Education, Chennai. In the previous module, we covered several topics. What do you mean by VLSI and overview of CMOS transistor and implementation of CMOS transistor and transmission gate. In module 3, the following topics are covered: digital logic variables, digital logic functions, inversions and Boolean algebra, and circuit synthesis using gates. First, digital logic variables. Here, switch is a simplest binary element. Here, two state, one is on, another one is off. இங்க switch எதன் மூலியமாக control பண்ணுறோம் அப்படின்னா, இங்க apply பண்ணிருக்கிற variable x மூலியமாக இந்த switch control பண்ணுறோம். இந்த control input x க்கு 0னு apply பண்ணம்னா, switch வந்து open ஆயிருக்கும். அதை x equal to 1னு குடுத்தம்னா, switch வந்து close ஆயிருக்கும். இது ஒரு simplest mechanical deviceனும் சொல்லிலாம். For examples, இது ஒரு switch consider பண்ணிக்காங்க, X இங்கிறது control input, இது input, இது output. So, X க்கு நீங்க 0 value control input குடுத்தங்க அப்படினா, உங்களுக்கு switch என்னாகம் அப்படினா, open ஆயிடும். அதை X equal to 1 இங்கிற control input குடுக்கும் பொழுது, உங்களுக்கு என்னாகனா, switch வந்து close ஆயிடும். இது எப்படி சொல்லலாம் அப்படினா, light ஒரு output terminal நுடைய condition வைச்சி நாம் இது clarify பண்ணிலாம். இப்ப இது power supply, இது switch control input குடுத்திருக்கும். சாதனுடை light connect பண்ணி வைச்சிருக்கும். So, x நுடைய value வந்து 0 நு குடுக்கிறீங்க நுச்சுக்காங்களே. X நுடைய value 0 உங்கள் முழுது உங்களுக்கு என்னாகும் switch வந்து open ஆயிடும். Switch open ஆனா, உங்களுக்கு power supply வந்து light கடைக்காது. So, light வந்து என்ன கடைக்கும் அப்படினா, off லருக்கும் அதாது L equal to 0. அதே சமைத்தில, X வந்து 1னு குடுத்தீங்கள் நுச்சுக்கங்களே, switch வந்து close ஆயிடும். So, power supply light கடைச்சி, L equal to 1ங்கர output கடைக்கும். So, அதாதான் சொல்லிக்கும், ஒரு switch மூலியமா, நாம் light எப்படி control பண்ணிரும். Switch வந்து X control inputக்கு 0னு கொடுத்தா, switch வந்து open ஆயி, light 0னு கடைக்கும். அதை X equal to 1ங்க மொழுது, switch close ஆயி, நமக்கு light signal வந்து highனு கடைக்கும். So, two switches use பண்ணி, light வந்து control பண்ணிலாம். அப்ப இந்த ஒவ்வொரு switchக்கும் ஒவ்வொரு control input apply பண்ணிருப்போம். X1ங்கிறது, ஒரு input, ஒரு switchக்கு, X2ங்கிறது, another input, இந்த switchக்கு. So, இது ஒரு, ரண்டு switch வந்து, series connect பண்ணிருக்கும். Series connect பண்ணிருந்து, இது AND logic function வந்து, detail சொல்லும். So, light will be on, அப்படினா, both switch வந்து, closeல இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு என்னாகுனா, light ஆனாகுனும். அப்பா, என்ன value குடுக்கணும், X1க்கும் high value குடுக்கணும் control input, X2க்கும் உங்களுக்கு control input high குடுக்கணும். So, அப்படி high குடுக்கும் பொழுது, உங்களுக்கு இந்த switchம் close ஆயிருக்கும், இந்த switchம் close ஆயிருக்கும். இப்பா, power supply light reach ஆயி, உங்களுக்கு light வந்து glow ஆகும். Otherwise, எதாது ஒரு input வந்து, நீங்க low signal, Xக்கு வந்து low signal குடுத்தீங்க அப்படினா, எதாது ஒரு inputக்கு, control inputக்கு, என்னாகனா, எதாது ஒரு switch வந்து open circuit ஆயிடும். So, ரண்டு series connect பண்ணதால் எந்த circuit வந்து உங்களுக்கு open ஆய் இருந்தாலுமே உங்களுக்கு power supply flow ஆகாது. So, light வந்து glow ஆகாது. So, L equal to 0 உங்கள் answer தான் நமக்கு கடைக்கும். கேங்களா? அதுதான் AND operations குறோம். AND operation அல்லரி நமக்கு தெரியும். 0, 0 அப்படினா, இங்கு X1 0, X2 0 அப்படினா, நமக்கு 2 open ஆயிடும். உனக்கு light வந்து glow ஆகாது. So, output வந்து 0 நின் சொல்கிறோம். அதை மிரி 0, 1. X1 வந்து
எக்ஸ் ஒன் வந்து ஜீரோ, எக்ஸ் டூ வந்து ஒன்றுங்கும் போது இந்த சர்க்கியூட் வந்து ஓப்பன் ஆகிடும், இந்த சர்க்கியூட் க்ளோஸ் ஆகிடும். ஸோ ரெண்டு சீரீஸ் கனெக்ஷனுங்கிறதுனால ஒன்று ஓப்பனாகவே ஓப்பன் ஆனாவே நமக்கு லைட் க்ளோவ் ஆகாது. ஸோ ஆல்வேஸ் அவுட்புட் வந்து ஜீரோ. அதே மாதிரி தான் ஒன்று ஜீரோன்னு கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ஜீரோ கிடைக்கும். ஸோ வென் டூ அவுட்புட்டும் சாரி டூ இன்புட்டும் ஹை சிக்னல் அப்ளை பண்ணும் பொழுது உங்களுக்கு ரெண்டும் க்ளோஸ்டு சர்க்கியூட்டாக இருக்கும். ஸோ அப்போ பவர் சப்ளை ஃப்ளோ இருக்கும் லைட்டுக்கு. ஸோ லைட்டினுடைய அவுட்புட் வந்து ஹை. நெக்ஸ்ட் அதே ரெண்டு சுவிட்ச் வந்து பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பேரலாக கனெக்ட் பண்ணும்போது இது லாஜிக்கல் ஆர் ஃபங்க்ஷனை வந்து டெலிவர் பண்ணும். ஸோ ஆர் ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு தெரியும், எக்ஸ் டூ இன்புட் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ இது லைட். எக்ஸ் ஒன் வந்து ஜீரோன்னு கொடுக்கும் பொழுது எக்ஸ் டூவும் ஜீரோன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா ரெண்டும் ஓப்பன் ஆகிடும், உங்களுக்கு லைட் வந்து க்ளோவ் ஆகாது. ஸோ அவுட்புட் ஜீரோ. எக்ஸ் ஒன் வந்து ஜீரோ எக்ஸ் டூ வந்து ஒன்றுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சர்க்கியூட் வந்து ஓப்பன் ஆகிடும், இது வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ பவர் சப்ளை இந்த சர்க்கியூட் வழியாக உனக்கு லைட் சிக்னல் கிடச்சி லைட் வந்து க்ளோ ஆகும், அவுட்புட் வந்து ஹை. அதேமாரி ஒன்று ஜீரோனாலும் இது வந்து ஓப்பன் சர்க்கியூட் ஆகிடும், இது வந்து க்ளோஸ்டு சர்க்கியூட். ஸோ இதன் வழியாக வந்து லைட் சிக்னல் அவுட்புட் கிடைக்கும். ரெண்டு ஐயுங்கும் போது ரெண்டுமே உங்களுக்கு என்ன க்ளோஸ் சர்க்கியூட் ஆகி லைட் சிக்னல் வந்து க்ளோ ஆகும். ஸோ அவுட்புட் ஹை. ஸோ இது வந்து எனி ஒன் அவுட்புட் வந்து ஹையினாவே நமக்கு அவுட்புட் இஸ் ஸோ ஹைங்கிறதுனால இது ஆர் ஃபங்க்ஷன்ஸை சொல்லும். இந்த இன்வெர்ஷன் சர்க்கியூட்டில் லைட்டை வந்து சுவிட்சுக்கு அக்ராஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்போ நீங்கள் எக்ஸுக்கு வந்து ஜீரோன்னு கொடுக்குறீங்களோ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஜீரோங்கும் போது இது ஓப்பன் ஆகிடும், ஓப்பன் ஆகிடும். ஸோ உங்களுக்கு பவர் சப்ளை வந்து லைட்டுக்கு கிடைக்கும். ஸோ லைட் வந்து ஆன் ஆகும். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோங்கும் போது உங்களுக்கு எக்ஸ் ஜீரோங்கும் போது லைட் வந்து க்ளோவ் ஆகும். ஸோ அவுட்புட் ஹை. அதே எக்ஸுக்கு வந்து நீங்கள் ஹை சிக்னல் கொடுக்கும் பொழுது என்னாகும், இது கிரவுண்டோட கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால சர்க்கியூட் க்ளோஸ் ஆகிடும், கொடுக்குற பவர் சப்ளை வந்து உங்களுக்கு கிரவுண்ட் ஆகிடும். ஸோ அவுட்புட் ஆல்சோ ஜீரோ. ஸோ ஜீரோ கொடுத்தா ஹை, ஹை கொடுத்தா லோ. ஸோ இந்த சர்க்கியூட் வந்து இன்வெர்ஷன் சர்க்கியூட்டுன்னு சொல்கிறோம். இங்கே ரெஜிஸ்டர் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பவர் சப்ளை வந்து உங்களுக்கு சுவிட்சை வந்து க்ளோஸ்டு பொசிஷனில் இருக்கும் போது ஷார்ட் சர்க்கியூட்டாக ஆகாத இருக்கிறதுக்காக இங்கே ரெஜிஸ்டர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் லாஜிக் கேட்ஸ். ஸோ லாஜிக் கேட் இஸ் ஆல்சோ எலக்ட்ரானிக் சர்க்கியூட் வித் ஒன் ஆர் மோர் இன்புட் பட் ஒன்லி ஒன் அவுட்புட். இந்த லாஜிக் கேட்ஸ் ஆல்வேஸ் ஆப்ரேட் இன் பைனரி மோடு. பைனரி மோடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்புட் அண்டு அவுட்புட். ஸோ கிடைக்க கொடுக்குற இன்புட்டும் நம்ம பைனரியில் தான் கொடுக்குறோம், கிடைக்கிற அவுட்புட்டும் நமக்கு பைனரியில் தான் கிடைக்கும். ஹியர் பேசிக் கேட்ஸ் த்ரீ, நாட் அண்ட் அண்டு ஆர். யூனிவர்சல் கேட்ஸ் ரெண்டு சொல்லுவோம், நேண்ட் அண்டு நார்ன்ட்டு சொல்லுவோம். ஸோ நாட் கேட் இட் ஹாஸ் ஒன் இன்புட் அண்டு ஒன் அவுட்புட். ஸோ இது ஒரு இன்வெர்டர் கேட்டுன்னு சொல்லலாம் நாட் கேட்டை. எப்போ நம்ம எக்ஸுக்கு வந்து ஜீரோன்னு இன்புட் கொடுக்குறோமோ அப்போ அவுட்புட் வந்து காம்ப்ளிமெண்ட் ஆகி உங்களுக்கு ஒன்றுன்னு கிடைக்கும். ஸோ இதனுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் ஆல் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பார். ஏன்னா என்ன இன்புட்டுக்கு இங்கே அப்ளை பண்ணுறீங்களோ அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணி நமக்கு அவுட்புட்டில் கொடுக்கும், அதனால் இது எக்ஸ்பார்னு சொல்கிறோம். அதேமாரி எக்ஸுக்கு வந்து ஒன்றுன்னு கொடுக்கும் பொழுது அது இன்வெர்ட் ஆகிட்டு நமக்கு ஜீரோன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஆண்ட் கேட். And it has two input, X1, X2, only one output, Y. Minimum two input apply பண்ணோம், maximum நீங்கள் எவ்வளோ input வேணாலும் கொடுக்கலாம், பட் அவுட்புட் வந்து only one. ஸோ டூ இன்புட் இங்கே நம்ம ஆண்ட் கேட் பார்க்குறதுனால எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ அப்படிங்கிறது ரெண்டு இன்புட்டு, பைனரி மோடுங்கிறதுனால டூ பவர் டூ ஈக்குவல் டு ஃபோர் காம்பினேஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஜீரோ 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 ஒன் ஒன் ஜீரோ ஒன் ஒன் அப்படிங்கிற இன்புட் அப்ளை பண்ணுறோம். ஸோ ஜீரோ ஆண்ட் கேட்டினுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து இது ஆண்ட் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால ஒய் ஈக்குவல் டு
x1 dot x2. So 0 0 அப்படிங்கிற இன்புட் சிக்னல் அப்ளை பண்ணமா x1க்கு x2க்கும் நம்மளுக்கு அதை டாட் பண்ணால் என்ன கிடைக்கும் டாட் ப்ராசஸ்லாம் அவுட்புட் வந்து ஜீரோன்னு கிடைக்கும். ஏன்னா ஜீரோ ஜீரோவையும் டாட் பண்ணும்பொழுது நமக்கு ஜீரோ. நெக்ஸ்ட்டு வந்து ஜீரோ ஒன்று அப்படிங்கிற இன்புட்டு x1க்கு x2க்கும் அப்ளை பண்ணுறோம். ஸோ ஆல்வேஸ் எனி ஒன் த ஒன் ஆஃப் த இன்புட் வந்து ஜீரோனாவே ஆல்வேஸ் த அவுட்புட் ஜீரோ. ஸோ ஒன்று ஜீரோன்னு அப்ளை பண்ணாலும் அவுட்புட் ஆல்சோ லோ. ஸோ x1க்கு ஒன்று x2க்கும் ஒன்று அப்படிங்கும் பொழுது நமக்கு அவுட்புட் வந்து ஹைன்னு கிடைக்கும். ஏன்னா இட் இஸ் ஏ டாட் ப்ராசஸ். ஸோ ஒன் இன்ட்டு ஒன் ஈக்குவல் டு ஒன். நெக்ஸ்ட் ஆர் கேட், இட் கண்டெய்ன்ஸ் டூ ஆர் மோர் இன்புட்ஸ் அண்ட் ஒன்லி ஒன் அவுட்புட்ஸ். இதை அடிஷன் ப்ராசஸ்க்காக இந்த ஆர் கேட் யூஸ் பண்ணுறோம். இதில் ரெண்டு இன்புட் அண்ட் கேட்டு தான் பார்க்குறோம். எக்ஸ் ஒன் அப்படிங்கிற ஒரு இன்புட்டும் எக்ஸ் டூ அப்படிங்கிற இன்புட்டும் பார்க்குறோம். இந்த அடிஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறதுனால எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ என்னுடைய எக்ஸ்பிரஷனாக சொல்லலாம். ஸோ ஜீரோ ஜீரோன்னு அப்ளை பண்ணும்பொழுது எக்ஸ் ஒன்னுக்கும் எக்ஸ் டூக்கும் நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஜீரோன்னு தான் கிடைக்கும். அதே மாதிரி எக்ஸ் ஒன் வந்து ஜீரோ எக்ஸ் டூ வந்து ஒன்று அப்படிங்கும் போது நமக்கு அவுட்புட் ஆல்வேஸ் ஒன். அடுத்தது எக்ஸ் ஒன் ஒன்றுன்னு அப்ளை பண்ணுறோம் எக்ஸ் டூக்கு ஜீரோன்னு அப்ளை பண்ணுறோம் அவுட்புட் ஆல்சோ ஹை. போத் இன்புட் ஹையினாலும் நமக்கு அவுட்புட்டு ஆல்சோ ஹை. இதில் எனி ஒன் ஆஃப் த இன்புட் ஹையினாவே த அவுட்புட் இஸ் ஆல்சோ ஹை. நெக்ஸ்ட் வி வில் மூவ் பூலியன் அல்ஜிப்ரா. இன் 1854 சார்ஜ் பூலி அப்படிங்கிற ஒரு பூலியன் அல்ஜிப்ராவை இன்வென்ட் பண்ணினார். இது எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறாங்கன்னா இட் இஸ் எ மேத்தமெட்டிக்கல் டெக்னிக்கு. எதுக்காகனா லாஜிக் நேச்சர் ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு. எதை வச்சு சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஜீரோ அண்ட் ஒன்னுங்கிற எலிமெண்ட்டை யூஸ் பண்ணி தான் இந்த பூலியன் அல்ஜிப்ரா லாஜிக்கை வந்து சால்வ் பண்ணோம். இதில் ஃபோர் கனெக்டிங் சிம்பிள்ஸ் இருக்குது பூலியன் அல்ஜிப்ராவில். ஒன்று ஈக்குவல் சைன், அனதர் ஒன் ப்ளஸ் சைன், இன்னொரு டாட் சைன், அடுத்து பார். போசலெக்ஸ் ஏ ப்ளஸ் ஏ சாரி ஏ ப்ளஸ் ஜீரோ ஈக்குவல் டு ஏன்னு சொல்லலாம். அதேமாதிரி ஏ டாட் ஒன் அப்படின்னாலும் ஏ. ஏவோட ஜீரோ வேல்யூ ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது ஏ தான். ஏவோட ஒன்றை டாட் பண்ணாலும் நமக்கு ஏ தான். இது பேர் ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம். அடுத்து ஏ ப்ளஸ் ஏ ஹோல் பார் ஈக்குவல் டு ஒன்று. அதேமாதிரி ஏ டாட் ஏ பார் ஈக்குவல் டு ஜீரோ. இது வந்து காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவோம். அதாவது ஏவுக்கு ஒரு வேல்யூ அப்ளை பண்ணுறதா வச்சுக்கலாம். ஏ ஈக்குவல் டு ஜீரோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஏ பார் என்ன கிடைக்கும்? ஏ பார் வந்து ஒன்றுன்னு கிடைக்கும். அப்போ ஜீரோ ஒன்றையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஏன்னா ஏ ப்ளஸ் ஏ பார் ஜீரோன்னு ஒன்று, அதில் தான் ஒன்றுன்னு சொல்லியிருக்கோம். அதே இங்கே டாட்டில் ஏ ஈக்குவல் ஜீரோன்னு போட்டால் ஏ பார் என்ன கிடைக்கும்? ஒன்று. அப்போ ஒன்னோட ஜீரோவை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஜீரோ தான் கிடைக்கும். அதனால் காம்ப்ளிமெண்ட். ஓகே, அடுத்து இது வந்து காமுடேட்டிவ் லான்னு சொல்லுவாங்க. ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏ இப்படி எழுதிக்கலாம். ஏ டாட் பி ஈக்குவல் டு பி டாட் ஏனும். ஸோ எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ஸோ காம்படேட்டிவ் லா. அடுத்தது அசோசியேட்டிவ் லா, ஏ ப்ளஸ் இன்ட்டு பி ப்ளஸ் சி. அது எப்படி எழுதலாம்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ப்ளஸ் சி அப்படின்னு எழுதலாம். ஏ டாட் இன்ட்டு பி டாட் சி ஈக்குவல் டு ஏ டாட் பி டாட் சின்னு எழுதலாம். இது அசோசியேட்டிவ் லான்னு சொல்கிறோம். இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஏ ப்ளஸ் பி டாட் சி ஈக்குவல் இது எப்படி எழுதலாம்? ஏ ப்ளஸ் பி டாட் ஏ ப்ளஸ் சி. அதேமாதிரி இங்கே ஏ டாட் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏ டாட் பி ப்ளஸ் ஏ டாட் சி அப்படின்னு எழுதலாம். இதில் தியரம்ஸ் இருக்குது. ஏ ப்ளஸ் ஏனால் ஏ, ஏ டாட் ஏனாலும் ஏ. ஏ ப்ளஸ் ஏ டாட் பி அப்படின்னா அதனுடைய வேல்யூ வந்து ஏ. இங்கே ஏ டாட் இன்ட்டு ஏ ப்ளஸ் பினா ஏ. ஏ ப்ளஸ் ஏ பார் டாட் பி அப்படின்னா ஏ ப்ளஸ் பி. இங்கே ஏ டாட் இன்ட்டு ஏ பார் ப்ளஸ் பி அப்படின்னா ஏ டாட் பி. ஏ பார் ஹோல் பார் அதனுடைய வேல்யூ வந்து ஏ. அடுத்து டி மார்கன்ஸ் தியரம், ஏ ப்ளஸ் பி ஹோல் பார் எப்படி இல்லைன்னா ஏ பார் டாட் பி பார். அதாவது ரெண்டு வேரியபிளினுடைய
சம் பண்ணுடைய காம்ப்ளிமெண்ட் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இண்டிவிஜுவல் வேரியபிளினுடைய காம்ப்ளிமெண்ட்னுடைய டாட் ப்ராசஸ்க்கு ஈக்குவல்னு சொல்லுவோம். அதேமாதிரி ஏ டாட் பி ஹோல் பாரை எப்படி எழுதுனா ஏ பார் ப்ளஸ் பி பார், இது அதே மாதிரி தான். ரெண்டு வேரியபிளை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதனுடைய காம்ப்ளி அதனுடைய ரெண்டு வேரியபிளை டாட் பண்ணிவிட்டு அதனுடைய காம்ப்ளிமெண்ட் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இண்டிவிஜுவல் வேரியபிளுடைய காம்ப்ளிமெண்ட்டை ப்ளஸ் பண்ணுறதுக்கு ஈக்குவல்னு சொல்லலாம். இது டிமார்கன்ஸுடைய ரெண்டு தீரமாக நம்ம சொல்லிடலாம். இதெல்லாம் எதுக்காக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜார்ஜ் புலிஸ் தீரத்தை இந்த லாஜிக் ஃபங்க்ஷன்ஸ் வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக தான் மெயினாக பார்த்தோம். ஏன் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய சர்க்கியூட்டை டிசைன் பண்ணுறதுக்காக, சர்க்கியூட்டுடைய சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணணும்னா நமக்கு காஸ்ட் வைஸும் ஏரியா வைஸும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம பூலியன்ஸ்லாம் யூஸ் பண்ணி லாஜிக் ஃபங்க்ஷனை சிம்பிளிஃபை பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா சர்க்கியூட் சிந்தசிஸ் யூஸிங் கேட்ஸ். இதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா கார்னாப் மேப் வந்து யூஸ் பண்ணுறோம். கார்னாப்புங்கிற ஒரு இந்த லாஜிக் நேச்சரை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக ஒரு டெக்னிக் வந்து யூஸ் பண்ணினார். எதுக்காகனா லாஜிக் நேச்சரை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக. அதுக்கு கே மேப்பு அவர் டெவலப் பண்ணதுனால அது வந்து கே மேப்னு சொல்லிக்கிட்டோம். இதில் கே மேப்பில் பேசிக்கலாக த்ரீ டைப்ஸ் இருக்குது. ஒன்று டூ வேரியபிள் கே மேப்னு சொல்லலாம். அடுத்து த்ரீ வேரியபிள் கே மேப். நெக்ஸ்ட் ஃபோர் வேரியபிள் கே மேப். டூ வேரியபிள் கே மேப் எப்படி இருக்கும் அப்படின்னா டூ வேரியபிள் பைனரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து டூ, ஸோ டூ வேரியபிள் ஸோ ஃபோர், ஸோ ஃபோர் செல்ஸ் வந்து இருக்கும். இது ஏன்னு வச்சுக்கலாம், இதை பின்னு வச்சுக்கலாம். டூ வேரியபிள்ங்கிறதுனால ஸோ இது ஏ பார் இது ஏ, இது பி பார் இது பி. ஜீரோ ஒன் டூ த்ரீ. கார்னாப் என்ன பண்ணினார் அப்படின்னா இந்த ஹரிசாண்டலாகவும் இந்த வெர்டிகலாகவும் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து கிரேக்கோட யூஸ் பண்ணி டிசைன் பண்ணினார். அடுத்து த்ரீ வேரியபிள் மேப். த்ரீ வேரியபிள் கே மேப். ஸோ த்ரீ வேரியபிள் கேப்போது டூ பவர் சிக்ஸ் எயிட்னுடைய, ஸோ எயிட் செல்ஸ் டோட்டலாக இருக்கணும். ஸோ இது ஏ பார் இது ஏ, இந்த பக்கம் பி பார் சி பார், பி பார் சி பிசி பிசி பார். ஆக்சுவலி இந்த டாப்பில் இருக்கிறது இங்கே வெர்டிகலாக இருக்கிறது கிரேக்கோட யூஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. இப்போ இது பைனரி வேல்யூ, டூ பிட் பைனரி வேல்யூ. இது எப்படி கிரேக்கோட மாற்றுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூவை அப்படியே போட்டுக்கணும். அடுத்தது நெக்ஸ்ட் பிட்டுக்கு இது அட்ஜஸ்டண்ட் பிட்டை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணாலும் ஜீரோ ஃபஸ்ட்டு பிட்டினுடைய வேல்யூஸ் ஜீரோ போட்டாச்சு. இந்த ஜீரோ ப்ளஸ் அதுக்கு அடுத்த இருக்கிற பிட்டை ஆட் பண்ணி போடணும். இந்த ரெண்டு ஜீரோ ஆட் பண்ணால் நமக்கு ஜீரோ. அப்போ இதனுடைய டெசிமல் வேல்யூ என்ன அப்படின்னா ஜீரோ, இது ஜீரோவை. அடுத்தது ஜீரோ ஒன்று அப்படிங்கிற பைனரி வேல்யூவை கிரேவாக மாற்றணும், கிரே கோடாக மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஜிட் என்ன சொல்லியிருக்கேன் அப்படியே போட சொல்லியிருக்கேன். அடுத்த டிஜிட்டுக்கு அடுத்த பிட்டுக்கு அதனுடைய அட்ஜஸ்டன்ட் பிட்டோட ஃபஸ்ட்டு பிட்டை ஆட் பண்ண சொல்லுங்கள். ஜீரோ ஒன்று ஆட் பண்ணால் ஒன், இதனுடைய டெசிமல் வேல்யூ ஒன். நெக்ஸ்ட் ஒன் ஜீரோ, இதனுடைய ஃபஸ்ட்டு டிஜிட்டை அப்படியே அப்ளை பண்ணுறீங்க. இதனுடைய அட்ஜஸ்டன்ட்டு பிட்டை ஆட் பண்ணுறீங்க. ஒன் ப்ளஸ் ஜீரோங்கிறது ஒன்று, ஃபஸ்ட்டு பிட்டு அப்படியே போட்டாச்சு. அடுத்த பிட்டுக்கு இந்த ஃபஸ்ட்டு பிட்டையும் அதுக்கு அடுத்த இருக்கிற பிட்டையும் ஆட் பண்ணோம். ஒன் ஒன், இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னா உங்களுக்கு
1 1 3 இதோட வேல்யூ 1 அடுத்து 1 1 அடுத்து என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட் பிட் அப்ளை பண்ணிக்கிறீங்க இந்த அட்ஜஸ்டன்ட் பிட் ஆட் பண்ணுறீங்க 1 plus 1 1 0 1 plus 1 1 0 ஸோ சம் தான் போடணும் கேரி நெக்லெக்ட் பண்ணிவிடுங்க ஸோ 1 0 இதனுடைய டெசிமல் வேல்யூ வந்து 2 ஸோ இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம கிரே கோடை மட்டும்தான் கே மேப்பில் கார்னாப் யூஸ் பண்ணியிருப்பார் பி பார் சி பார்னு என்ன அர்த்தம் 0 0 பி பார் சின்னு 0 1 இது 1 1 அடுத்தது 1 0 அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பார் இது 0 இது 1 ஸோ இப்போ இந்த 0 0 0னு கிடைக்கும் இந்த இடத்துல இதை மல்டிப்ளை பண்ணிங்களா இதோடய வேல்யூ என்ன 0 இதில் என்ன பண்ணலாம் இந்த டெசிமல் வேல்யூ 0 அடுத்தது இதை மல்டிப்ளை பண்ணால் 0 0 1னு கிடைக்கும் இதனுடைய டெசிமல் வேல்யூ 1 இது அடுத்தது 0 1 1னு கிடைக்கும் இதனுடைய டெசிமல் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 3 அப்போ 0 1 3 இதனுடைய டெசிமல் வேல்யூ 0 1 0 இதனுடைய டெசிமல் வேல்யூ 2 அடுத்தது 1 0 0ன்றது இதனுடைய டெசிமல் வேல்யூ 4 அடுத்து 1 0 1 டெசிமல் வேல்யூ 5 ட்ரிபிள் 1 கிடைக்குது இதனுடைய டெசிமல் வேல்யூ 7 அடுத்து 1 1 0 இதனுடைய டெசிமல் வேல்யூ 6 அப்போ ஒரு கே மேப்பை டிசைன் பண்ணுறதுக்கு கார்னாப்புங்கிறவர் என்ன யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா கிரே கோடை யூஸ் பண்ணியிருக்காரு ஸோ இதுதான் இதனுடைய 3 வேரியபிள் கே மேப் அடுத்து 4 வேரியபிள் கே மேப் ஸோ 4 வேரியபிள் கே மேப்னா டோட்டலாக நமக்கு 16 செல்ஸ் இருக்கணும் இதில் எப்படி 8 செல்ஸ் இருந்தால் அது 16 செல்ஸ் இருக்கணும் இது ஏவி ஏட்டிக்கலாம் இது பிசி ஸோ இது ஏ பார் பி பார் ஏ பார் பி ஏபி ஏபி பார்னு இருக்கும் இது வந்து பி பார் சி பார் பி பார் சி பிசி பி பார் சாரி பிசி பார் ஸோ உள்ள வேல்யூ வந்து இது 0 டெசிமல் வேல்யூ அப்ளை பண்ணுறேன் 1 3 வரும் ஏன்னா இது உள்ளே அப்ளை பண்ணது அப்ளை பண்ணது க்ரே கோடும் ஸோ இது 2 இது 4 5 7 6 8 9 10 11 12 13 14 15 இது மாதிரி தான் நம்ம இது பண்ணுறோம் ஓகே வேரியபிளை பிரிச்சுக்கிறோம் நெக்ஸ்ட் வந்து ஸோ சிம்பிளிஃபிகேஷன் மெத்தட் என்னென்ன இருக்குது கே மேப்பில் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஓவர்லேப் ரெண்டு ரோலிங் த மேப் மூணு ரிட்டண்டன்ட் ரிட்டண்டன்ட் நாலாவது டோன்ட் கேர் பிஃபோர் தட் லூப்பிங்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் கே மேப்பில் அட்ஜஸ்டண்டில் இருக்கிற ஒன்ஸை கம்பைன் பண்ணுறது தான் லூப்பிங்னு சொல்கிறோம் இப்போ நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தோம் இல்லைங்களா டைப்ஸு 2 வேரியபிள் 3 வேரியபிள் 4 வேரியபிள்ன்ட்டு
இப்போ நம்ம என்ன மேக்ஸிமம் இந்த எதுக்காக யூஸ் பண்ணோம், லாஜிக் ஈக்குவேஷன்ஸ் வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த கே மேப் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணி சர்க்யூட் டிசைன் பண்ணுவோம். எதுக்காகனா நம்மளுடைய சர்க்யூட் டிசைன் ரொம்ப சிம்பிளாக கிடைக்கும், ஏரியா வைஸ் ரொம்ப சிம்பிளாக கிடைக்கும், ஸ்பீடு வைஸும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, அதுக்காக தான் இந்த மேப் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறோம். அப்போ என்ன ஒரு லாஜிக் நேச்சர் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் அதுக்கு தக்க இங்கே என்ன பண்ணுவோம், ஒன்று ஒன்றுன்னு அப்ளை பண்ணுவோம். ஒன்றுன்னு அப்ளை, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இங்கே ஒரு ஒன்றுன்னு கொடுப்போம், இங்கே ஒன்று ஒன்று நியரஸ்ட் ஒன்றை இந்த கம்பைன் பண்ணுறது தான் என்னென்னு சொல்கிறேன்னா லூப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். கம்பைனிங் ஆஃப் ஒன்ஸ் இன் ஏ கே மேப், அதை லூப்பிங்னு சொல்கிறோம். லூப்பிங்கில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒன்று பேர், பேர் லூப். பேர் லூப்னா என்னென்னா டூ ஒன்ஸை அட்ஜசண்ட்டாக இருக்கிற ரெண்டு ஒன்றை வெர்டிக்கலாகவோ இல்லை ஹரிசாண்டலாகவோ நாம் லூப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேர் பேர் லூப். அடுத்தது குவாட், குவாட் லூப்னு சொல்லுவோம். குவாட் லூப் அப்படிங்கிறது ஃபோர் ஒன்ஸை நியரஸ்ட்டாக இருக்கிற ஃபோர் ஒன்ஸை வெர்டிக்கலாகவோ ஹரிசாண்டலாகவோ இல்லை ரோல் பண்ணி லூப் பண்ணாலோ அதுக்கு வந்து குவாட் லூப்னு சொல்லுவோம். ஃபோர் ஒன்ஸை வெர்டிக்கலாகவோ ஹரிசாண்டலாகவோ லூப் பண்ணணும் அப்படின்னா அது குவாட் லூப். அடுத்தது ஆக்டெட், ஆக்டெட் லூப்னு சொல்லுவோம். ஆக்டெட்னா என்ன அப்படின்னா எயிட் ஒன்ஸை வெர்டிக்கலாகவோ ஹரிசாண்டலாகவோ நாம் குரூப் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஆக்டெட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் மெத்தடு. ஸோ ஒரு லூப் பண்ணும் பொழுது நம்ம அனதர் லூப் பண்ணுறதுக்கு ஓவர்லேப் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம் சிம்பிளிஃபிகேஷனுக்காக. அதே மாதிரி நம்ம லூப் பண்ணுறதுக்கு மேப் வந்து ரோல் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மேப்பில் ரிட்டன்டன்ட் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ ஒரு த்ரீ வேரியபிள் மேப் இங்கே நான் போடுறேன், அதில் ஒன்ஸ் வந்து இப்படி ப்ளேஸ் ஆகிருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு டூ ஒன்ஸை லூப் பண்ணலாம், இதுக்கு பேர் பேரன்னு சொல்லுவோம். இங்கே ரெண்டு ஒன்ஸ் வெர்டிக்கலாக இருக்குது, இதையும் லூப் பண்ணலாம், இதுக்கும் பேர். ஸோ ரெண்டு லூப் பண்ணிட்டோம். இந்த ரெண்டு லூப்பை கனெக்ட் பண்ணி ஒரு லூப் பண்ணக்கூடாது, இதுக்கு பேர் தான் ரிட்டன்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரிட்டன்டன்ட் லூப்பு கே மேப்பில் அவாய்ட் பண்ணணும். அடுத்தது டோன்ட் கேர். ஸோ உங்களுக்கு ஒரு லூப் பண்ணுறதுக்கு இந்த டோன்ட் கேர் வேல்யூ வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் தேவைங்கிற இடத்துல. அப்படி இல்லைன்னா டோன்ட் கேர் மெத்தட் வந்து இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது லூப்புக்கு தேவை இல்லைன்னா. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு சம் பார்க்குறோம். இம்ப்ளிமெண்ட் த ஃபங்க்ஷன்ஸ் எஃப் சமிஷன் எம் ஜீரோ டூ த்ரீ செவன் வித் டோன்ட் கேர் ஃபோர் யூஸிங் மினிமல் கேட்ஸ். அதாவது ஜீரோ டூ த்ரீ செவன், அது இல்லாமல் டோன்ட் கேர் ஃபோர் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி இந்த லாஜிக் ஃபங்க்ஷனை கேட்டை வச்சு டெவலப் பண்ணு இம்ப்ளிமெண்ட் பண்ணு அப்படிங்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு த்ரீ வேரியபிள் மேப் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ த்ரீ வேரியபிள் மேப் இது, இது பி பார் சி பார், பி பார் சி, பிசி, பிசி பார். இது ஜீரோ ஒன், அதாவது ஏ பார் ஏ. ஸோ என்னென்ன இங்கே வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதுக்கு டேரெக்டாக ஒன்னை ப்ளேஸ் பண்ணணும். ஜீரோ, ஆக்சுவலி இந்த இடத்துல ஜீரோ ஒன் டெசிமல் வேல்யூ ஒன், இது த்ரீ, இது டூ, இது ஃபோர், ஃபைவ், செவன், சிக்ஸ். ஸோ ஜீரோ ஜீரோங்கிற இடத்துல ஒன்று ப்ளேஸ் பண்ணியாச்சு. அடுத்து டூ கொடுத்துருக்காங்க. ஸோ டூங்கிறது இந்த இடம். ஸோ இந்த இடத்துலையும் ஒன் ப்ளேஸ் பண்ணியாச்சு. அடுத்து த்ரீ, த்ரீ இடத்துலையும் ஒன் ப்ளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு செவன், செவன்ன்றதையும் ஒன்று ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்தது ப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா லூப் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் இடத்துல என்ன பண்ணலாம், அடுத்து டோன்ட் கேர், சாரி டோன்ட் கேர் கொடுத்துருக்காங்க, டோன்ட் கேர் ஃபோர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கே ஒரு ஒன்று மட்டும் இருக்குது, நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டோன்ட் கேர் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். இது ஏ பார் ஏ, இது பி பார் சி பார், பிசி பி, பி பார் சி,
BC, B bar, C bar. 3 வருமே, இது 0, 1, 3, 2, 4, 5, 7, 6. So, place பண்டுங்க, value 0 இருக்குது, so 1 apply பண்டும், 2 இருக்கு, 1 place பண்டும், 3 இருக்கு, 1 place பண்டும், 7 இருக்கு, 1 place பண்ணியாத்தி, and don't care கொடுத்திருக்காங்க, don't care x முடிமாது indicate பண்ணனும், so x. இப்போ, maximum preference வந்து 8 ones கொடுக்கணும், 8 ones இங்க கடையாது, next preference வந்து 4 ones கொடுக்கணும், loop பண்டுது, இங்க 4 ones கடையாது, nearest 4 ones கடையாது, 4 1 இருக்கு, but nearest 4 ones கடையாது, so அடுத்து என்னானு பார்த்துங்கள் 2 1's இங்க பாருங்க, இந்த 2 1 nearest இருக்கு originalல, so pair பண்ணிக்கலாம், okayங்களா, pair பண்ணமுடுது, output first எடுத்து எழுதிக்காங்க, தனியா, pair பண்ணமுடுது, இங்க என்ன இருக்கு, vertical என்ன இருக்கு, A bar மட்டுந்தான் இருக்கு, so, F, இதல vertical என்ன இருக்கு, A bar இருக்கு, so, மேல, sorry, originalல A bar இருக்கு, அன்று vertical என்ன இருக்கு, common இது என்ன இருக்குனா, variable, sorry, B இருக்கு, இங்கே இங்கே இருக்கு, B இருக்கு, so A bar, B நே எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்து next, next loop பண்ணும் முழுது, இடையில் ஒரு plus பண்ணிடுங்க, அடுத்து பார்த்தீங்களா, இதுக்கு ஒரு loop பண்ணிருக்கும், கீழே ஒரு 1 இருக்கு, இதை என்ன பண்ணிலாம், overlap use பண்ணி, loop பண்ணிலாம். ஒரு loop பண்ணிட்டு, ஒரு loop அதம் மூலிமே use பண்ணி பண்ணிக்கலாம், 1 nearest இருந்ததுனா. So, இன்னொரு pair பண்ணிக்கிறேன், இன்னொரு pairல vertical அங்கே என்ன இருக்கு, BC இருக்கு, so BC, BC, ஆரிஜினலாக பார்க்கும்பொழுது நமக்கு ஏ பார் ஏன் இருக்கு ஸோ அதனுடைய வேல்யூ 0 ஸோ அடுத்தது இது முடிஞ்சது அடுத்தது ஒரு பேர் பண்ணிக்கலாம் மூணாவதாக டோன்ட் கேர் யூஸ் பண்ணி ஸோ அடுத்த லூப் எடுத்து எழுதும்போது ப்ளஸ் போட்டுக்கணும் இதில் என்ன இருக்குன்னா பி பார் சி பார்ன்ட்டு இருக்கு ஸோ அவ்வளோதான் எல்லாம் லூப் பண்ணியாச்சு இதுக்கு வந்து கேட் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஸோ பி பார் சி பார்ங்கிறத ஒரு ஆண்ட் கேட்டு டிசைன் பண்ணியிருக்கேன் ஏ அதனுடைய இன்வெர்ட் பண்ணால் இது ஏ பார் அதன் அடுத்தது B, B இன்வெர்ட் பண்ணால் B bar, C, C இன்வெர்ட் பண்ணால் C bar. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு கேட் எது டிசைன் பண்ணால் B bar, C bar டிசைன் பண்ணோம் அப்போ B barலேருந்து ஒரு இன்புட்டு C barலேருந்து ஒரு இன்புட்டு டாட் ப்ராசஸில் இருக்குது அதனால் ஆண்ட் கேட்டு போட்டு டிசைன் பண்ணிக்கிறேன் ஸோ இது B bar, C bar. அடுத்தது என்னென்னா A bar, B கிடச்சிது ஸோ A barனால் Aலேருந்து ஒரு இன்புட்டு தென் B, டைரெக்டாக B இன்புட் எடுத்து அதுவும் ஆண்ட் கேட் டாட் ப்ராசஸ்லாம் இருக்குது ஒரு ஆண்ட் கேட் போட்டாச்சு அடுத்தது BC, B ஒரு இன்புட்டு சி ஒரு இன்புட்டு இதுவும் டாட் ப்ராசஸில் இருக்குது இது ஒரு ஆண்ட் கேட் போட்டு பி பார் சி பார் ஏ பார் பி பிசின்னு மூணு ஆண்ட் கேட் போட்டு டிசைன் பண்ணி வச்சுருக்கேன் இது மூணு இடையில் என்ன இருக்குன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்குது ஸோ மூணையும் சேர்த்து ஆர் கேட் கொடுத்து ஏன்னா ஆருங்கிறது அடிஷன் ப்ராசஸ் ஸோ ப்ளஸ் பண்ணிடுறோம் ஸோ நமக்கு தேவையான அவுட்புட்டை இங்கே என்ன இன்புட் அப்ளை பண்ணுறீங்களோ நமக்கு அவுட்புட்டில் கிடச்சிடும் இது வரைக்கும் இந்த மாடியூலில் லாஜிக் வேரியபிள்ஸ்னால் என்ன லாஜிக் கேட்ஸ்னால் என்ன லாஜிக் ஃபங்க்ஷன்ஸ் பற்றியும் அண்டு லாஜிக் ஃபங்க்ஷனை கே மேப் யூஸ் பண்ணி நம்ம எப்படி சர்க்யூட் ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் தேங்க்யூ